கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பதிலுரை பாடலில் நாம் புகழ்ச்சியாக அன்னை மரியா அவர்களோடு சேர்ந்து இறைவனுக்கு பாடிய அந்த பாடலில் இரண்டாம் அடியில் பாட கேட்டோம், ஆல்பாவுடைய ஆணவத்தை அடக்குகின்றாள், தாழ்ச்சியோடு உள்ளவர்களை உயர்த்துகின்றார் என்று பதிலுரை பாடலாக அன்னையோடு சேர்ந்து நாம் பாடினோம். இந்த இறைவாத்தின் அடிப்படையிலும் குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்தை நம்முடைய ஜபசிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு சிந்திக்க ஜபிக்க உங்களை அழைக்கின்றேன். இங்கே நன்றாக கேள்விப்பட்டிருப்பீர்கள், மியான்மர் நாட்டிலே கடந்த 4 மாதங்களாக மக்களாட்சி தூக்கி எறியப்பட்டு இராணுவ ஆட்சி அங்கே நடைபெற்று கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த நாட்டினுடைய இராணுவத்தினுடைய தளபதியாக இருந்த மின் ஆங் என்பவர் கடந்த 10 ஆண்டுகளாக அங்கு புழக்கத்தில் இருந்த மக்களாட்சியையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் தூக்கி எறிந்துவிட்டு மக்களை அவர் இராணுவ பலத்தோடு கடந்த 4 மாதங்களாக அடக்கி ஆள்வதை பல்வேறு ஊடகங்கள் வெளிப்படுத்தி வருகின்றன. எனவே மக்கள் குதித்தெழுந்து தங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று மக்கள் பொது வெளியில் தங்கள் உயிருக்கு கூட அவர்கள் பயந்து ஓடாமல் இராணுவத்திற்கு எதிராக புரட்சி செய்வதை நாம் தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து என்னவென்றால், அங்கே கடந்த 8ஆம் தேதி பிபிசி தமிழ் தொலைக்காட்சி செய்தி பிரிவு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அங்கே என்ன நடக்கின்றது என்றால், மக்கள் எல்லாம் சுதந்திரத்திற்காக இராணுவத்திற்கு எதிராக புரட்சி செய்கின்றார்கள். மக்கள் பாதுகாப்பு இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தின் அடிப்படையில் மக்கள் இராணுவத்திற்கு எதிராக ஒன்று சேர்ந்து தங்களது குரலை மனசாட்சியின்படி சுதந்திரமாக நாங்கள் சுதந்திரமாக நாட்டில் வாழ வேண்டும் என்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீதிக்காக குரல் எழுப்புகின்றார்கள். இராணுவமும் என்ன செய்கிறது, காவல்துறையை தன் கண்காணிப்பின் கீழ் கொண்டு வந்து காவல்துறையும் இராணுவத்தைப் போல மக்களை அடக்கி ஆள வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கின்றது. ஆனால் அந்த காவல்துறையில் பணியாற்றுகின்ற உயர் அதிகாரிகள் தங்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவர்களாக கடவுளின் குரலுக்கு செவிசாய்த்தவர்களாக மனசாட்சியோடு மக்களுக்கு எதிராக மக்களை நாங்கள் ஒருபடும் சுடமாட்டோம், மக்களுக்கு எதிராக நாங்கள் அநியாயமாக எங்களுடைய படையையோ அல்லது அதிகாரத்தையோ பயன்படுத்த மாட்டோம் என்று சொல்லி இராணுவத்திற்கு பயந்து ஏறக்குறைய 40க்கு அதிகமான அதிகாரிகள் பக்கத்து நாட்டிலே தஞ்சம் புகுகின்றார்கள். இந்த எண்ணிக்கை 4க்கு 4 அதிகமாகி ஏறக்குறைய 70 அதிகாரிகளும் இந்த வாலிப பிள்ளைகள் ஆண் மக்களோடு சேர்ந்து இராணுவத்திற்கு எதிராக அவர்கள் போராடுகின்றார்கள். அந்த செய்தி தொடர்பாளர் சொல்கிறாங்க, ஜான் மற்றும் எலிசபெத் என்ற ஆண் பெண் 2 உயர் அதிகாரிகள் தங்களுடைய பாதுகாப்பான குடும்ப வாழ்க்கையை விட்டுவிட்டு அந்த கவர்மெண்ட் ஜாபை விட்டுவிட்டு இந்த இளைஞர்களோடு சேர்ந்து மக்களின் சுதந்திரத்திற்காக நாங்கள் பாடுபடுகிறோம், ஒடுக்கப்படுகிற நசுக்கப்படுகிற மக்களுக்காக உண்மைக்காக நீதிக்காக இராணுவ தளபதிக்காக அல்ல இராணுவத்திற்காக அல்ல நாங்கள் மக்களுக்கு சேவையாற்ற விரும்புகிறோம், மக்கள் பக்கமே நிற்போம் என்று சொல்லி அந்த 2 உயர் அதிகாரிகளை அந்த செய்தி தொடர்பாளர் பட்டியலிட்டு இவங்க நிற்கிறாங்க. அதில் வார்த்தையை கவனிக்கிற பொழுது அந்த 2 உயர் அதிகாரிகளுடைய பெயர்களை கேட்கிற பொழுது நமக்கு ஏற்படுகிற சிந்தனை, சொல்கிறாங்க அவங்களுடைய நேம்ஸ் என்னவா, ஜான் மற்றும் எலிசபெத் என்ற 2 உயர் அதிகாரிகளை அந்த பிபிசி செய்தி தொடர்பாளர் சொல்கிறாங்க. இந்த கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே இவர்கள் அந்த மக்களோடு நின்று துன்ப நேரத்தில் உடன் பயணிப்பவர்களாக நீதிக்காக குரல் கொடுப்பவர்களாக தாங்கள் உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் அந்த பாதுகாப்பான வாழ்வை விட்டுவிட்டவர்களாக உண்மைக்காக நீதிக்காக குரல் கொடுப்பவர்களாக இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிற பொழுது ஆபிரகாமை அவருடைய பேரப்பையன் யாக்கோப்பு உதாரணமாக காட்டி எங்கள் தாத்தா எங்கள் பாட்டியை அந்த சாராவை எப்படி அடக்கம் செய்தாங்க என்ற அந்த நிகழ்ச்சியை இன்றைய முதல் வாசகத்தில் எடுத்து சொல்லி தன்னுடைய மனைவி இறக்கின்ற பொழுதும் நீங்கள் எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் கட்டளை கொடுப்பதை இன்னைக்கு முதல் வாசத்தில் வாசிக்க கேட்கிறோம். எப்படி இராணுவ ஆட்சியினுடைய தளபதியாக இருக்கக்கூடிய மின் ஹாங் என்பவர் தான் ஒரே ஒரு நபர் இந்த நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் ஒரே காரணத்திற்காக எவ்வளவோ பொதுமக்களுடைய உயிரை அவர் கொலை செய்கிற துணிந்து நாட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்கிற நிலையில்
இங்கே பார்க்கிற பொழுது ஆபிரகாம் மக்களை எப்படி கையாளுகின்றார் என்ற நிகழ்ச்சி நமக்கு மிகவும் சிந்தனைக்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது. தொடக்க நூல் அதிகாரம் 23:6 படிக்கிறோம். ஆபிரகாமுடைய மனைவி சாரா இறந்த பொழுது ஆபிரகாம் என்ன செய்கிறார், மிகப்பெரிய பணக்காரராக தலைவராக இருக்கிறார், அவர் இத்தியர்களிடம் சென்று வேற்று சமூகத்து மக்களிடம் சென்று தன் மனைவியை அடக்கம் செய்வதற்காக அவர் நிலம் கேட்கிறார். அப்பொழுது அந்த இத்தியர்கள் சொல்றாங்க, ஆபிரகாமுடைய செல்வ பெருக்கையும் அவருடைய படை வீரர்களையும் அவங்க வேளாட்கள்லாம் பார்த்து அவள் எப்படி கூப்பிடுகின்றார்கள் என்றால், தலைவரே என்று அழைத்து வலிமை மிக்க தலைவராக நீங்க இருக்கிறீங்க, இந்த நாட்டில் உங்களுக்கு எதிராக யாரும் எதிர்த்து பேச முடியாது, எனவே இந்த நிலையத்தை நீங்க சும்மா வச்சுக்கோங்க, இலவசமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அந்த இத்தியர்கள் ஆபிரகாமிடம் சொல்லுகின்ற பொழுது ஆபிரகாம் என்ன சொல்லுகின்றார், நான் இலவசமாக பெற்றுக்கொள்ள மாட்டேன், எங்கள் என்னுடைய மனைவியை அடக்கம் செய்வதற்காக நான் பணம் கொடுத்து அந்த நிலையத்தை என்னுடைய உரிமை சொத்தாக மாற்றிக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர்களோடு சண்டையிடாமல் அவங்க ஏற்கனவே பயந்து போயிருக்காங்க. மறுபக்கம் பார்க்கிற பொழுது தொடக்க நூல் அதிகாரம் 14 வாசிக்கிறோம். ஆபிரகாம் என்ன செய்கின்றார் என்றால், தன்னுடைய அண்ணன் மகன் லோத்து தனியாக பிரிந்து சென்ற பொழுது அவருடைய ஆடு மாடுகளையும் வேலையாட்களையும் கவர்ந்து கொள்வதற்காக பக்கத்து நாட்டு குறுநில மன்னர்கள் எல்லாம் வந்து லோத்துவை அடிமையாக கொண்டு செல்கிறார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் ஆபிரகாம் ஓடோடி சென்று தன் அண்ணன் மகனோடு மகனுக்காக அந்த குறுநில மன்னர்களிடம் சண்டையிட்டு அவர்களை பாதுகாப்பாக கொண்டு வந்த அவ்வளவு வலிமை மிக்க அந்த தலைவர் தன் மனைவி இறந்த நேரத்தில் இத்தியர்களிடம் சண்டையிட்டு இலவசமாக அல்லது அந்த நிலத்தை அவர் அபகரித்திருக்கலாம், ஆனால் அவர் ஒருபொழுதும் வயலன்ஸுக்கு இடம் கொடுக்காமல் அநியாயமாகப்பட்ட நிலத்தை பெற்றுக்கொள்ளாமல் தனக்கு பணபலம் இருக்கிறது, படைபலம் இருக்கிறது, எனக்கு சக்தி இருக்கிறது, எனக்கு இராணுவம் இருக்கிறது, எனவே என்னால் எதையும் செய்ய முடியும் என்று ஆபிரகாம் செய்யாமல் ஏற்கனவே முன்மாதிரியாக படையில் வெற்றி பெற்று சண்டையிட்டு குறுநில மன்னர்கள் 5 வெற்றி கொண்ட ஆபிரகாம் சாதாரண நகரில் வாழ்கிற இத்தியர்களை மிக ஈஸியாக அவர் வெற்றி பெற்றிருக்கலாம், அவர்களை கொலை செய்துவிட்டு நிலத்தை அபகரித்திருக்கலாம், ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் இணக்கமாக சுமூகமாக சண்டையிடாமல் இணக்கத்தோடு பிறரோடு வாழ்பவர்களாக இத்தியர்கள் எல்லாம் இஸ்ரேல் மக்கத்தை இஸ்ரேல் சமூகத்தை சாராத புறவினத்து மக்களாக இருந்தாலும் அவர்களோடு இணக்கமான ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டவராக சண்டைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சமாதானத்தோடு வாழ்பவராக மகிழ்ச்சியோடு பிறரோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு தலைவனாக ஆபிரகாம் தன்னை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆக அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இறைவாத்தியை நாம் சிந்திக்கிற பொழுது மியான்மர் நாட்டிலே ஒரு நபர் தன்னுடைய அதிகாரத்திற்காக ஆயிரக்கணக்கான சிவிலியன்கள் சாவதற்கு காரணமாக இருக்கிற வேளையில் உயர் அதிகாரிகள் நாங்கள் மக்கள் பக்கம் இருப்போம், நீதிக்காக குரல் கொடுப்போம் என்று தங்களுடைய மகிழ்ச்சிகரமான பாதுகாப்பான வாழ்வை தொலைத்து விட்டு காடுகளில் தஞ்சம் புகுந்து மக்கள் பக்கம் இருப்பதை பார்க்கிறோம். இங்கே ஆபிரகாமை பார்க்கிற பொழுது அவர் வலிமைமிக்க தலைவராக இருந்தாலும் பணபலம் படைபலம் இருந்தாலும் இத்தியர்களை அவர் நிலங்களை அநியாயமாக அபகரிக்காமல் தாட்சியான உள்ளம் கொண்டவராக எப்படி மாதாவின் பாடலில் பாட கேட்டப்பதை போல கனிவுள்ள நல்ல தலைவராக தாட்சியான உள்ளம் கொண்டவராக ஆணவம் கொண்ட தலைவராக அல்ல, ஆணவம் இல்லாமல் பிறரோடு சுமூகமாக பழகக்கூடிய தலைவராக நல்ல மனிதராக ஆபிரகாமும் அவருடைய குடும்பத்தாரும் இருந்ததை போல நம்முடைய வாழ்க்கை சூழல்களில் எப்படி அன்னைமரியா பண்ணாங்க பாருங்க, கடவுளை பார்த்து தாட்சியான என் உள்ளம், யார் யாரெல்லாம் தாட்சியாக இருக்கின்றார்களோ அவர்களை கடவுள் உயர்த்துகின்றார், யார் யாரெல்லாம் உள்ளத்திலே ஆணவத்தோடு வாழ்கின்றார்களோ அவர்கள் ஆள்பவர்களாக இருந்தாலும் அரசர்களாக இருந்தாலும் அவர்களை தாழ்த்துகின்ற பகுதியை கடவுள் செய்கின்றார் என்று அன்னை மரியால் பாடியதற்கிணங்க நம்முடைய குடும்ப வாழ்க்கை சூழல்களில் ஆபிரகாமை போல பிறரோடு சுமூகமாக வாழக்கூடியவர்களாக சண்டைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சமாதானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக இணக்கமாக வாழ அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமீன். எல்லாம் தருகின்றேன்.